Life Lesson 164. இன்னைக்கு யாரு கதைக்க போறாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கராட்டே மாஸ்டர். கராட்டே மாஸ்டர் தான் இன்னைக்கு கதை கேட்க போறாங்க. கராட்டே மாஸ்டர் கதைக்கிற போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா நீங்க? லெட்ஸ் கோ. ஒரு காட்டுல ஒரு லயன் இருந்துச்சா, அது ரொம்ப வயசா. அந்த லயன் யோசிச்சு தான், என்னடா நம்ம ரொம்ப வயசாயிட்டோம், அதனால் நம்மளால் இப்போ வந்து ஹண்ட் பண்ண முடியாது, இந்த அனிமல்ஸ் எல்லாம் உடனே பிடிச்சி சாப்பிட முடியாது, என்னடா பண்ணுறது? நம்ம இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டுட்டு நம்ம அதை பேச சொல்லி நம்ம அதை சாப்பிட்றலாம் எப்படியாது அப்படின்னு யோசிச்சுது. அப்போ வந்து அந்த லயன் வந்து எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு சொல்லிச்சு, அனிமல்ஸ் நான் ரொம்ப வயசாயிட்டேன், அதனால் நீங்கள் யாராவது சில பேராவது என்னைய பார்க்க வாங்கன்னு கேட்டாங்க. அப்போது அந்த அனிமல்ஸும், ஆமாம் ரொம்ப பாவமான லயனாச்சே, நம்மளும் போய் பார்க்கலாம், அதுவும் பாவம் தானே அப்படின்னு சொல்லி டெய்லும் போச்சு. அண்ணா வந்து அந்த லயன் என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. அப்போது அதே மாதிரி ஒரு ஃபாக்ஸும் அங்கே வந்துச்சு. அப்போ வந்து அந்த ஃபாக்ஸ் வந்து அந்த டென்னுக்கு வெளியில் இருந்துச்சு. அப்போ அந்த லயன் சொல்லிச்சு, உள்ளவா ஃபாக்ஸ், உள்ளவா, உள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த ஃபாக்ஸ் வந்து, நான் உள்ளே வர மாட்டேன், நம்ம வெளியில் வந்துட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த லைன், இல்லை இல்லை வேணாம் வேணாம், வெளியில் வேணாம், உள்ளே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும், நம்ம உள்ளேருந்தே பேசலாம், வா உள்ளே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஃபாக்ஸ் சொல்லிச்சு, நீங்கள் பாரு இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம், ஃபஸ்ட்டு ஒரு கவ் வந்துச்சு, அதோ ஃபுட் ஸ்டெப் உள்ளே போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு டியர் வந்துச்சு, அதோ ஃபுட் ஸ்டெப் உள்ளே போயிருக்கு. ஒரு ரேபிட் வந்துச்சு, அதோ ஃபுட் ஸ்டெப்பும் உள்ளே வந்துச்சு. ஆனால் இவங்க யாருமே வெளியில் வரலையே, உள்ளே போனவங்கெல்லாம் வெளியில் வரணும்ல, ஆனால் வரலையே. அப்போ நீ கண்டிப்பாக அவங்களே ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்க, அப்போ நான் உள்ளே வந்தால் நீனும் என்னை சாப்பிட்ருவ, நான் உள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, வா வா நம்ம இந்த பேட் திங்கை பண்ணலாம், வா வா இது ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம இதை செய்யலாம், வா வா இந்த தப்பான காரியத்தை செய்யலாம், வா வா நம்ம தப்பு செய்யலாம், இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ட்ராப்லலாம் நம்ம மாட்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டென்னுக்குள்ளே இந்த மாதிரிலாம் போனால் திரும்பி வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுடா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருங்க ரைட் ஹேண்ட் உங்கள் ஹார்ட் மேலே வச்சு சொல்லுங்கள், நான் ட்ராப்பில் மாட்டிக்க மாட்டேன், நான் ட்ராப்பில் மாட்டிக்க மாட்டேன், நான் ட்ராப்பில் மாட்டிக்க மாட்டேன். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வச்சுக்கோங்க, பாய்.